முக ஸ்டாலின் ஆபரேஷன் ட்ரிபிள் ஏ என்ற அதிரடி திட்டத்திற்கு தயாராகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. தமிழக முதல்வராக முக ஸ்டாலின் பதவியேற்பதற்கு முன்னால் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று சபதம் இட்டு இருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஊழல் செய்த அதிகாரிகள் மற்றும் மாஜி அமைச்சர்களுடைய லிஸ்டை தயார் செய்து உள்ளாராம். யார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும், யாருடைய வழக்குகள் சிறப்பாக வெற்றி பெறும் என்ற லிஸ்டை தனியாக எடுத்து அந்த லிஸ்டை முதலில் பயன்படுத்த உள்ளார்களாம். இதன் காரணமாக சில கைதிகளும் அரங்கேற்றப்படலாம் என்று கூறப்படுகின்றது. அதன்படி முன்னாள் அமைச்சர்களின் முறைகேடுகள், ஊழல்கள், ஆவியினில் ஏற்பட்ட பரபரப்பு புகார்கள் உள்ளிட்டவை முதலில் கையாளப்படும் என்றே கூறப்படுகின்றது. எந்தெந்த வழக்குகளில் முகாந்திரம் உள்ளதோ அவைகளை தனியாக பிரித்து முதலில் தன்னுடைய வேட்டையை ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகின்றது. ஒப்பந்தங்களில் செய்யப்பட்ட முறைகேடு, டெண்டர்களில் செய்யப்பட்ட முறைகேடு உள்ளிட்ட அனைத்துமே தற்பொழுது விசாரிக்கப்பட உள்ளது. இது குறித்து ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக கந்தசாமி ஏற்கனவே நியமிக்கப்பட்டு உள்ள நிலையில் ஊழல் தொடர்பான லிஸ்டை முக ஸ்டாலினை சந்தித்து கொடுத்து விட்டார் கந்தசாமி. இதன் அடிப்படையில் இன்னும் 2 வாரங்களுக்குள் அரசு தரப்பானது முழுவீச்சில் தயாராகும் என்று கூறப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் தொடங்க இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் ஆபரேஷன் ட்ரிபிள் ஏ, அதாவது ஆகஸ்டில் ஆக்ஷன் ஆரம்பம் என்ற ஆகஸ்டில் ஆபரேஷன் ஆரம்பம் என்ற ப்ராஜெக்டானது தற்பொழுது செயல்பாட்டிற்கு வருவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. இதனால் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் மிகவும் பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தின் பல அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதனால் விரைவில் ஆகஸ்ட் மாதத்தில் தமிழ்நாட்டில் நிறைய கைதிகள் அரங்கேற்றப்படலாம் என்றும், இதற்காக இந்த வழக்குகளை விசாரிக்க தனியாக நீதிமன்றம் ஒன்றும் அமைக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. தன்னுடைய முதல் பட்ஜெட் அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ள முக ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த நீதிமன்றம் குறித்த அறிவிப்பை வெளியிடும் என்றும் கூறப்படுகின்றது. நீங்கள் இது பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பது குறித்து தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.